ரொனால்டோ சவுதி கிளப்பில் விளையாடுகிறார் என்றவுடன் இந்தியாவில் எழுந்த ஒரு கேள்வி ரொனால்டோ இந்திய மண்ணில் விளையாட வாய்ப்புண்டா என்பதே அதற்கான பதிலை இந்த காணொலியில் பார்க்கலாம் போர்ச்சுகல் நட்சத்திர ஸ்ட்ரைக்கர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சவுதி அரேபியாவின் அல்நாசர் கால்பந்து கிளப்பில் இணைந்துள்ளார் இந்த அணிக்காக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஆடுவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இதற்காக கால்பந்து வரலாற்றில் இதுவரை யாரும் வாங்காத சம்பளத்தை ரொனால்டோவுக்கு தருவதற்கு அல்நாசர் முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது விளம்பர ஒப்பந்தங்களைச் சேர்த்தால் ஆண்டுக்கு சுமார் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு அவர் ஊதியம் பெறுவார் என தி கார்டியன் தெரிவித்துள்ளது புதிய கால்பந்து லீக்கில் வேறொரு நாட்டுடன் ஆடும் அனுபவத்தை பெறுவதற்கு ஆர்வமாக இருக்கிறேன் என இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் ரொனால்டோ கூறினார் தனது முப்பத்தி ஏழு வயதில் ரொனால்டோ இந்த அணிக்கு வந்துள்ளார் இருப்பினும் அவருடைய தொழில்முறை கால்பந்து வாழ்வில் எண்ணூற்று பத்தொன்பது கோல்களை அடித்துள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது அல்நாசர் கிளப்பை பொறுத்தவரை அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சவுதி தலைநகரான ரியாத்தில் இது அமைந்துள்ளது சவுதி தொழில்முறை லீக் போட்டிகளில் ஆடும் பதினாறு அணிகளில் இதுவும் ஒன்று சவுதி தொழில்முறை லீக் போட்டிகளில் ஒன்பது முறை அல்நாசர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது அந்த லீக் தொடரின் வரலாற்றில் இது இரண்டாவது அதிக வெற்றி எண்ணிக்கையாகும் முதலிடத்தில் பதினெட்டு வெற்றிகளோடு அல்நாசருக்கு நீண்டகால போட்டியாளராக இருக்கும் அல்ஹிலால் அணி உள்ளது ரொனால்டோவை தற்போது தங்களது அணிக்கு வரவைப்பதன் மூலம் உள்நாட்டு லீக் போட்டிகளிலும் சரி ஆசிய லீக் போட்டிகளிலும் சரி தங்களுக்கு பக்கபலம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அந்த அணி உள்ளது ஆசிய சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளுக்கான வடிவத்தை ஆசிய கால்பந்து சம்மேளனம் தற்போது மாற்றியுள்ளது அல்நாசர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று சீசனுக்கான குரூப் சுற்றுக்கு தகுதி பெற வேண்டுமெனில் அதற்கு சவுதி பிரீமியர் லீக்கில் வெற்றி பெற வேண்டும் இப்போதைய சவுதி பிரீமியர் லீக்கில் பதினோரு போட்டிகளில் இருபத்தி ஆறு புள்ளிகளோடு அல்நாசர் முதலிடத்தில் உள்ளது அதன் பிரதான போட்டியாளராக அறியப்படும் அல்ஹிலால் ஐந்தாவது இடத்தில் இருபத்தி இரண்டு புள்ளிகளோடு உள்ளது அல்நாசர் கிளப்புக்கு வந்ததன் மூலம் ரொனால்டோவை இனி ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக்கில் பார்க்க முடியாது அது மட்டுமின்றி அவர் முதன்முறையாக ஆசிய கால்பந்து சாம்பியன்ஸ் லீக்கில் விளையாட உள்ளார் இதன் மூலம் ரொனால்டோ முதல் முறையாக இந்தியாவில் விளையாடுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு சீசன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று சீசன்களில் ஐஎஸ்எல் என அழைக்கப்படும் இந்தியன் சூப்பர் லீக் தொடர்களில் வெற்றி பெறுபவர்களை பொறுத்து ஆசிய சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளுக்கு இந்திய அணிகள் தகுதி பெறுவது முடிவாகும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு லீக்கில் ஜாம்ஷெட்பூர் அணி வெற்றி பெற்று பிளே ஆஃபில் தங்களுடைய இடத்தை உறுதி செய்துள்ளது இந்நிலையில் அல்நாசர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று சீசன் சவுதி பிரீமியர் லீக் அல்லது கிங்ஸ் கோப்பையை வென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சீசனுக்கான ஆசிய சாம்பியன்ஸ் லீக்கில் இந்திய கிளப்புகளோடு மோதும் வாய்ப்பு உள்ளது அது நடந்தால் ரொனால்டோ இந்தியாவில் விளையாட வேண்டியிருக்கும் ஏற்கனவே ரொனால்டோவின் கடுமையான போட்டியாளர்களில் ஒருவரான லியோனல் மெஸ்ஸி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கொல்கத்தாவில் உள்ள சால்ட்லேக் மைதானத்தில் வெனிசுவேலாவுடன் ஒரு நட்பு ஆட்டத்தில் விளையாடியது குறிப்பிடத்தக்கது ஆகவே ஆசிய சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் அல்நாசர் கிளப்புடன் மோதும் வாய்ப்பு இந்திய அணி ஏதேனும் ஒன்றுக்கு கிடைத்தால் ரொனால்டோவுடன் மோதும் வாய்ப்பும் அவர் இந்திய மண்ணில் விளையாடுவதற்கான வாய்ப்பும் ஏற்படலாம்